இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் அது மட்டும் இல்ல ரொம்ப வித்தியாசமான பரிகாரம் சொல்லிட்டு வர கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டித் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வேலை கிடைக்கிறதுக்கான பரிகாரம் சொல்லி நாங்க கேட்டிருப்போம் சில பேருக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேலையிலேயே நிறைய பிரச்சனை இருக்கும் அவங்களால வந்து சமாளிக்கவே முடியாது சோ இதற்கெல்லாமே வந்து பரிகாரம் இருக்கா சார் நூறு சதவீதம் இருக்கு நூறு சதவீதம் பரிகாரம் இருக்கு கிருஷ்ணருடைய வழிபாடு கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஜமாளிச்சு வந்தார் அதே மாதிரி கிருஷ்ணருடைய வழிபாடு வச்சுக்கிறது அவருடைய படம் வச்சுக்கிறது கீதா உபதேசாரம் அந்த கீதாசாரம் இருக்கு இல்லையா அந்த படம் வச்சுக்கிறது காலையில் அவங்க ரூம்ல அந்த கீதாசாரம் படம் பார்த்துட்டு போறது கீதை உபதேசம் அந்த ஆடியோவா நிறைய இருக்கு அதை கேட்கறது கிருஷ்ணருடைய வழிபாடு ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமை நாட்கள்ல அவங்க கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ண 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 அந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய மந்திரங்கள் சொல்ல சொல்ல அவங்கள ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாரு ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறாரு புதுசாக ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு இல்லை கன்னியாகுமரியிலேருந்து நேராக சென்னைக்கு புதுசாக ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வர்றாரு அந்த வேலையில சமாளிக்கணும் அந்த வேலையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய வழிபாடு அவங்க வச்சுக்கிறணும் காலையில அஞ்சு கிருஷ்ணாய அந்த கிருஷ்ணருடைய மந்திரம் திருமந்திரம் அவருடைய மந்திரங்கள் சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்கள ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாரு கிருஷ்ணரை போல சமாளித்து வருவார் எல்லாத்தையும் சமாளிச்சவர் வருவார் சாதாரண யார் வேணாலும் சொல்லலாம் கிருஷ்ணரை நான் மட்டும் மாடி வாட்டி யார் வேணாலும் செய்யலாம் பொதுவா ரோகிணியை வந்து உங்களுக்கு அந்த திறம்படம் இருப்பாங்க ரோகிணி வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கும் இயற்கையில் ரோகிணி மிகப்பெரிய ஜோடர்கள் இருக்காங்க ரோகிணி நட்சத்திரம் மிகப்பெரிய ஜோடர்கள் நிறைய நிறைய பிரபல ஜோடர்களா ரோகிணி நட்சத்திரம் அந்த கிருஷ்ணருடைய ஞானமும் கிருஷ்ணருடைய அறிவும் இருக்கும் அவங்க கிட்ட இருக்கும் லக்கண ரோகிணியா இருக்கும் இல்லை ராசி ரோகிணியா இருக்கும் அஞ்சுக்குடியோர் ரோஹிணிகள் இருப்பாரு வாக்குஸ்தானாதிபதி ரோகிணிகள் இருப்பாரு அவங்கள சமாளிக்க முடியாது தாயி நீ ரோஹிணியை போய் சமாளிக்க முடியுமா சென்மத்துக்கு சமாளிக்க முடியாது கண்ணனை ஏமாற்ற முடியுமா ஆ அவ்வளோரிய போரையே நீ நடத்தி காட்டினவர் தானே ஆ அதனால அவங்க கிருஷ்ணருடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சமாளித்து வருவாங்க ஏகப்பட்ட பேரு ஒருத்தர் கலிபோர்னியாவில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாசமோ மார்ச் மாசமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ அவர் என்கிட்ட ஆரோஸ்கோ பாக்குறாரு அதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் பெரிய மேடுன்னு இருக்கு அங்கேருந்து கோமதினு இப்போ அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கனடாவில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு முதல் வெளிநாட்டு அந்த ஆன்லைனில் வெளிநாட்டிலேருந்து எட்ட ஜாதகம் பார்த்தவங்க இவர் வந்து வழி கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சிவகுமார்கிற ஒரு அவங்க வந்து பெரிய மேடு இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஹாரஸ்கோப் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்து அவங்க மும்பையில் இருந்துக்கிட்டு கனடா போகிறக்கு ட்ரை பண்ணுறாங்க இவர் கலிஃபோர்னியாவில் அவருக்கு வேலையில் ஒரு ப்ரெஷரில் அவர் இருக்கார் ரெண்டு இவங்களுக்கு வேற மாதிரி பரிகாரம் இவங்களுக்கு வேற மாதிரி பரிகாரம் ஆனால் கடைசியில் ரெண்டு பேரும் கிருஷ்ணர் தான் வழிபாடு செய்ய சொன்னேன் இந்த மெட்டல் பரிகாரம்லாம் கொடுத்துட்டு கிருஷ்ணர் வழிபாடு தான் செய்ய சொன்னேன் செஞ்சு இன்னைக்கு வேலையில் சாதிச்சிட்டு இன்றைக்கி இருக்காங்க இவங்க இந்த பொண்ணுக்கு கனடா விசா கிடச்சி அங்கே போய் படித்து முடித்து இப்போ ஜாப்புக்கு போயிட்டாங்க கனடாவில் டொரண்டாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கனடாவில் கோமதின்னு அவங்க பேரு ஒரு உடன்பவா ஒரு சகோதரி அவரு சிவகுமாருங்கிறவரும் அவர் வந்து மெடிக்கல் ரிசர்ச் கம்பெனியில் இருக்கார் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குடும்பம் என் குடும்பத்தில் ஒரு எனக்கு ஒரு தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு நபர் நிறையா அடிக்கடி என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் வைப்பார் அவர் மிராக்கள் பண்ணது என்னன்னா உங்கள் பக்கத்து சீட்டில் யாராக இருக்காங்களான்னு கேட்டது தான் உங்க கூட பக்கத்து சீட்டில் பாகிஸ்தான் பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாபி இருப்பாருண்ணா ஐயா ரொம்ப கரெக்டுங்க எப்படிங்க ஏன்னாரு நம்ம ஃப்ரீயா இருந்த நேரம் ரொம்ப ஃப்ரீயா இருந்த நேரம் ஒரு நாளைக்கு ஆறு ஜாதகம் ஏழு ஜாதகம் தான் பாத்துக்கிட்டு இருந்த நேரம் அப்ப மணிக்கணக்கா பேசிகிட்டு இருப்போம் இப்ப வந்து டைம் இல்ல நமக்கு அவங்க பிரச்சனை என்ன சொல்யூஷன் அதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த கண்டிஷன்ல இப்ப போய்கிட்டு இருக்கு நிலவரம் நம்ம யாரையும் தவறா கைட் பண்றது இல்லை புரியுதுங்களா இந்த மாதிரி பரிகாரம் சொல்லி ரெக்கவரி ஆகி நிறைய அவங்க கிருஷ்ணாருடைய வழிபாடு இன்னும் பண்ணிட்டு இருக்காரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலவாகுமோ மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கும் சோ நீங்க உங்களுடைய நீங்க சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எளிமையாவும் ரொம்ப வித்தியாசமாவும் ஈஸியா செய்யக்கூடிய ஒன்னா இருக்கு சோ அவங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் சார் உங்களுடைய தெளிவான விளையாட்டு வாழ்க்கை